Hi friends, இப்போ நாம பார்க்க போற வீடியோ வந்துட்டு 2 dimensional array create பண்ண போறோம் in C sharpல பண்ண போறோம். அதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படினா first ஒரு file ஒரு new console application open பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நான் multiplication அப்படி name கொடுத்திருக்கேன். Then அதுக்கு அப்புறமேட்டு class வந்துட்டு inbuilt-ஆ அது create ஆயிடும். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா values first கொடுக்கணும். ஒரு array value நம்ம ரெண்டு array-வை இப்ப multiply பண்ண போறோம் அப்படினா அதுக்கு நம்ம வந்துட்டு initialize பண்ணனும் first. நான் என்ன பண்றேன் static space int-ல ஒரு array-ல வந்துட்டு row and column இருக்கணும். நான் row-க்கு வந்துட்டு என்ன கொடுக்கறேன் அப்படினா for example ஒரு 20 கொடுக்கறேன். Then அதுக்கு அப்புறமேட்டு நான் column-ஐ வந்துட்டு initialize பண்றேன். Column-க்கு int c equal to 20. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ரோவையும் காலமையும் நான் இங்க வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நாம என்ன பண்ணனும்னா int-ல வந்துட்டு நான் 2 டைமென்ஷனல் அரே வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ப்ராடக்ட் அப்படிங்கற நேம்ல பண்றேன். அப்போ நான் வந்துட்டு என்னோட ரோ அண்ட் காலம வந்துட்டு நான் இங்க வந்துட்டு கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துட்டு எனக்கு கன்சோல் என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் இந்த கன்சோல் ரைட் அப்ளிகேஷனில் கொடுக்க போகிறேன். கன்சோல் ரைட் லைன் இதில் வந்துட்டு எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்ட்டு வரணும். ஆஃப் 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இங்கே எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் ஆகணும். அதனால் நான் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். தென் console dot write line output screen ல எனக்கு presentation neat-ஆ இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரோஸ் அண்ட் காலம் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு லூப்புக்கு வந்துட்டு வேரியபிள்ஸ் தேவைப்படுன்றனால நான் ஐஎன்ஜே வந்துட்டு இன்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு லூப்புக்குள்ளே போகலாம். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட் ஐயை நான் எதில் இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா 10-ல, பிகாஸ் இது வந்துட்டு 10x10 மேட்ரிக்ஸ். ஸோ 10i = 10 நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு நான் கண்டிஷன் செட் பண்ணுறேன். தென் ஐயோட வேல்யூவை இங்கே நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்பை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு நான் ஜேக் அதாவது காலம்கான ஃபார் லூப்பை நான் இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் கண்டிஷன் ஜே இஸ் லெஸ் தேன் சி செமிகாலன் ஜே ப்ளஸ் ப்ளஸ். காலம்க்கும் நான் வந்துட்டு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் அரேயோட நேம் அப்புறம் ஐயையும் ஜேவையும் நான் இங்கே கால் பண்ணுறேன். அதுக்கான அவுட்புட் எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஐ இன்டு ஜே அதாவது எனக்கு ப்ராடக்ட் வேல்யூ மல்டிப்ளை ஆகி காட்டணும். தென் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் அவுட்புட் ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக கன்சோல் டாட் ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரைட் மட்டும்தான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அந்த லைன்லேயே ப்ரிண்ட் ஆகணும். அப்போ தான் அது வந்து ஒரு மேட்ரிக் ஃபார்மேட்டில் வரும். அதனால் நான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்னோடய ப்ராடக்டோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் ப்ராடக்ட் ஐ கமா ஜே அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட் வந்துட்டு எனக்கு இந்த ஃபார்மேட்டில் நீட்டாக ப்ரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக அது 10x10 மேட்ரிக்காக இருக்கணும் அப்படின்றனால நான் கன்சோல் டாட் ரைட் லைனை இங்கே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா ஹோல் ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு இப்போ 2 டைமென்ஷனல் அரேக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றனால கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 10x10 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கும். இது இப்படி தான் வந்துட்டு 10x10 மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணணும் பை யூஸிங் 2 டைமென்ஷனல் அரே.
இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.